கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை என்ற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விசுவாச வளர்ச்சியையும் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஒரு வேளையில் ஒரு காலத்தில் எகிப்தில் அவன் பஞ்சம் பிழைக்கும்படியாக தன்னுடைய பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் ஓடி சென்ற இதே ஆபிரகாம், கானான் தேசத்தில் தேவன் தன்னை போஷித்து வழிநடத்த முடியும் என்பதான அந்த காரியத்தில் அவன் உறுதியற்றவனாய் அந்த காரியத்தை செய்ததை குறித்து நாம் பார்க்கிறான். தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லி அழைக்கும்படியான நிலைக்குள்ளாக காணப்பட்டான். ஆனால் திரும்பி வந்த பின்பாக அவனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் இந்த இடத்தில் அவன் கானான் தேசத்தில் ஆரம்பித்தானோ அந்த இடத்தில் தாமே திரும்ப வந்து தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அதுமையாலே மனம் திரும்புதல் என்பது அர்ப்பணிப்போடு கூடியதாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய குறைகளை குறித்து உணர்த்தி பேசுவாரானால் அது நிச்சயமாக மனம் திரும்புதல் என்பதோடு கூட அல்ல, அதோடு கூட அர்ப்பணிப்புள்ளதாய் காணப்படுவது மெய்யான மனம் திரும்புதலும் நம்முடைய ஆவிக்கிய வாழ்க்கைக்கு ஏற்றதுமாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் லோத்தை சோதோமிலிருந்து பிடிபட்ட நிலையில் விடுவித்து ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினால் மீட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது 21வது வசனம், ஆதியாகமம் 14:21, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். ராஜா, நீர் எல்லா பொருளையும் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை மாத்திரம் தாரும் என்று கேட்டான். அமையாரிலே ஒரு ராஜா அந்த அளவுக்கு எல்லா பொருளையும் கொடுக்கத்தக்கதாக அவன் சொன்னது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம்தான். ஆனால் ஆபிரகாம் எப்படி பதிலளிக்கிறான் பாருங்கள். அவனுடைய ஆவிக்குரிய அருமையான முதிர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய ஆண்டவர் பேரில் கொண்டிருக்கிற அந்த வைராக்கியத்தை பார்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவன் கொண்டிருக்கிற அந்த தீராத வாஞ்சையை பார்க்கிறோம். 22வது வசனத்தில் அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, இந்த இடத்தில் சொன்னான், என் தேவன் எனக்கு போதுமானவர், அவர்தான் என்னை ஐஸ்வர்யமானாக வைத்திருக்கிறார், அதில் நீர் ஒரு பங்களிப்பாக உன்னுடைய பொருள்களை கொடுத்து என்னை ஐஸ்வர்யவனாக்க வேண்டிய அவசியமில்லை, தேவையில்லை, இவருடைய தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த இடத்தில் அவன் வெளிப்படுத்தும்படியான காரியம் என்ன, தேவனுடைய ஐஸ்வர்யம் தனக்கு போதுமானது, தேவன் கொடுத்து வழிநடத்தி வருகிற அந்த காரியம் தனக்கு நிறைவானது என்பதாக அந்த ராஜாவுக்கு முன்பாக, ஒரு புரஜாதி ராஜாவுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறான். ஆகியவன் சொன்னான், அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொன்னான். எனக்கு இது அவசியமில்லை, எனக்கு தேவையில்லை, என்னுடைய தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அது எனக்கு போதுமானது. அப்படியாலே இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தில் போதுமென்ற மனநிலை எவ்வளவு அருமையானதில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, போதுமென்ற மனநிலையோடு கூடிய தெய்வ பக்தி. இன்றைக்கு அநேக மக்கள் அதில் நிறைவை காணுவதில்லை. தேவன் கொடுத்திருக்கிற அளவுகளில், கொடுத்திருக்கிற காரியங்களில் நிறைவை காணக்கூடிய ஒரு அருமையான தெய்வ பக்தியை பார்க்கிறோம். அந்த 23வது வசனத்தில் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். மனிதனுக்கு நேராக என் கையை உயர்த்தவில்லை, வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவனாகிய கர்த்தர். தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை இந்த இடத்துல ஆபிரகாம் அங்கீகரிக்கிறதை பார்க்கும் என்ன ஒரு அருமையான ஆவிக்குரிய முதிர்ச்சியும்.
தேவனை அறிந்திருக்கிற அறிவில் வளர்கிற வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். இந்த தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். அவர் என்னுடைய வாழ்க்கையில் போதுமானவர். அவருக்கு நேராக மாத்திரமே என் கையை உயர்த்துவேன். மனிதனுக்கு நேராக என் கையை உயர்த்த மாட்டேன். அது தேவையில்லை. அபியார்லே, நம்முடைய விசுவாசம் என்பது இந்த தேவனுக்குன்பாக உகந்ததாய் காணப்படுவது அவசியம். நாம் தேவனை மாத்திரமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு விசுவாசம் தேவை. அநேக மக்கள் ஆண்டவரையே நம்புகிறேன் என்று சொல்கிறார்கள். மற்ற உலகத்தின் காரியங்கள், உலக மனிதர்களை நம்புகிற ஒரு காரியத்தை பார்க்க இல்லை. அவர்கள் எல்லாமே, அவைகள் எல்லாமே ஆண்டவருடைய ஆளுகைக்குட்பட்டவைகள் என்பதை நாம் விளங்கி கொண்டு வாழ்வது எவ்வளவு அவசியமான ஒரு காரியம். ஆகவே அவன் இந்த இடத்தில் இந்த காரியத்தில் உறுதியாய் பேசுகிறான். ஒரு பிரஜாதி ராஜாவுக்குன்பாக தேவனை உயர்த்தி பிடிக்கிறான். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரம் வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். அதனாலே தாவீது தன்னை ஆண்டவருக்குன்பாக, இந்த ராஜாவுக்குன்பாக பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அவர் சொன்னான், நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்குண்டானவர்கள் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன். ஒரு அற்பமான காரியம், ஒரு சிறிய இது போதும், இது இல்லை. அவருடைய அர்ப்பணிப்பும் ஆண்டவரை விசுவாசித்த விசுவாசமும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், அவரை மாத்திரமே சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழமான விசுவாச அளவுகளில் வளர்ந்த ஒரு ஆபிரகாமை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு முதிர்ச்சியின் நிலையை பார்க்கிறோம். இந்த இடத்தில் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இம்மியும் கூட தான் செய்ததாக அவன் இந்த இடத்தில் ஒரு நேரமும் கருதவில்லை. இதற்கெல்லாம் காரணர் தேவன்தான். அவருக்கு முன்பாக மாத்திரமே என் கையை எடுப்பேன். அதனாலே நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் தேவனை அண்டிக் கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், அவருக்காக வைராக்கியமாக நாம் நிற்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை கனப்படுத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னை பலியாய் ஒப்புக் கொடுத்த அந்த தெய்வகுமாரனை, நமக்காக உன்னதமான திட்டங்களை கொண்டிருக்கிற பிதாவை, இவைகள் எல்லாவற்றை நிறைவேற்றுகிற செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவரை, திரியேக தேவனை சார்ந்து கொள்வதில் நாம் ஒரு இம்மியாகிலும் குறைபடாமல் தேவனுக்கு முன்பாக அவரையே சார்ந்து வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை மாத்திரமே, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நாம் கொண்டவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி.